நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இபி பில்லை அமேசான் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக எப்படி நம்ம பே பண்ணுறது, அது மூலமாக எப்படி நம்ம 120 ரூபீஸ் கேஷ்பேக் வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேடிஎம், ஃபோன்பே இல்லை வந்து ஜிபே இது மாதிரியான அப்ளிகேஷன் எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணலை, உங்கள்கிட்ட அமேசான் அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, இது மூலமாக கூட நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களோட இபி பில்லை வந்துட்டு பே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு நெட் பேங்கிங் இல்லை மொபைல் பேங்கிங்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் உங்களோட இபி பில்லை உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஒரு செகண்டில் பே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 120 ரூபீஸ் கேஷ்பேக்கும் கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம வந்து இபி பில்லை பே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட அமேசான் ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய அமேசான் ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பே பில்லர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் தான் பார்த்துக்கோங்க, இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் கீழே லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு தமிழ்நாடுனா தமிழ்நாடை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுங்கிறது அதுவே சூஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட கன்சூமர் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த கன்சூமர் நம்பர் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சொல்கிறதா உங்களோட ரீஜன் கோடோட சேர்த்து நீங்கள் என்டர் பண்ணணும். உங்களோட ரீஜன் கோட் நான் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஒரு 9 விதமான ரீஜன் கோடு வந்துட்டு சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த 9 விதமான ரீஜன் கோடு தவிர மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எப்படி பே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் எந்த டிஸ்ட்ரிக் வந்து நியரஸ்ட் டிஸ்ட்ரிக் இருக்குதோ அந்த டிஸ்ட்ரிக்கோட ரீஜன் கோடை என்டர் பண்ணி நீங்கள் வந்துட்டு செக் பண்ணுங்கள். அதில் உங்களோட கன்சூமர் நம்பர், கன்சூமர் நேம் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பில் பே பண்ணிக்கலாம். அது உங்களோட நம்பர் தான் அப்படிங்கிறதையும் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் நீங்கள் பே பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சென்னை சவுத், ஸோ நான் அதோட ரீஜன் கோடை வந்துட்டு நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட இபி அட்டையிலையோ இல்லை வந்துட்டு உங்களோட மீட்ரு பக்கத்துலேயோ அவங்களோட கன்சூமர் நம்பர் ஒரு 9 டிஜிட் நம்பரில் என்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய கன்சூமர் நம்பரை வந்து என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு ஃபெச் பில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட பில்லிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலுமே வந்து இதில் ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்துட்டு நீங்கள் தவறான ஒரு கன்சூமர் நம்பரை வந்து என்டர் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டோட வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட நேம் வந்து இதில் கரெக்டாக டிஸ்பிளே ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம், உங்களோட கன்சூமர் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த கன்சூமர் நேமும் உங்களோட கன்சூமர் நேமும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்காது, உங்களோட பில் தான் அப்படிங்கிறத வந்து இது மூலமாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் இந்த மந்த்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பில் பே பண்ணணும் கூட அவசியம் இல்லை, நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக இவிலே போய் பே பண்ணிக்கலாம். இல்லை இது மூலமாக நீங்கள் உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னா அது மூலமாக கூட பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அமேசானில் வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இது மூலமாக நீங்கள் டிக் பண்ணி பே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, இல்லை வந்துட்டு கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், யூபிஐ இதில் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வேணாலும் உங்களோட பில்லை வந்து பே பண்ணிக்கலாம். இப்போவும் கண்டினியூ டு பே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து கார்டு ஆல்ரெடி சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்துட்டு கீழே வாங்க, கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, அதாவது இஎம்ஐ ஆப்ஷன் இதில் ஒர்க் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெக்ஸ்ட்டு நெட் பேங்கிங் இந்த மாதிரி 3 விதமான ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட பில்லை வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஈஸியாகவே பே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட இபி பில்லை வந்துட்டு டெபிட் கார்டு அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டு மூலமாக பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெபிட் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் சூஸ் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களோட கார்டு வந்து விசா கார்டா இல்லை மாஸ்டர் கார்டா, அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க விசா இல்லை மாஸ்டர் கார்டு இல்லை ரூபி டெபிட் அப்படி ஏதாவது இதில் இருக்கிற மாதிரி நேம் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விசா கார்டுனா விசா கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஏடிஎம் கார்டில் உள்ள 16 டிஜிட் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களோட கார்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கும், சிவிவி, அதாவது இந்த ஏடிஎம் கார்டு பிக்சர்லேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள்.
இது மாதிரி ஒரு 3-digit நம்பர் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டில் இருக்கும். அந்த 3-digit நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படி என்ட்ரு பண்ணி ஆட் யுவர் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து ஆட் ஆயிரும். இது மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கார்டு நான் ஆல்ரெடியே ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு 3-digit நம்பர் ஒரு 3-digit நம்பர் உங்கள் ஏடிஎம் கார்டு பின்னாடி இருக்கும் அந்த நம்பரை வந்துட்டு இதில் இப்போ என்ட்ரு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3 இது மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இப்போ நான் என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு பில்லிங் அட்ரஸ் நீங்கள் வந்துட்டு எந்த பில்லிங் அட்ரஸில் வந்துட்டு எந்த அட்ரஸில் பில் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அதே என்னோடய அட்ரஸ் ஆல்ரெடி என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த அட்ரஸை நான் வந்து யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ப்ளேஸ் யுவர் ஆர்டர் அப்படின்றது நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு உங்களோட பில்லை வந்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு ப்ளேஸ் யுவர் ஆர்டர் அண்ட் பே அப்படின்ட்டுருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1-time பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். அந்த 1-time பாஸ்வேர்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய 1-time பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ சமிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பேஜ் எதையுமே நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்காதீங்க, அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் ரிக்வஸ்ட் வந்துட்டு பிளேஸ்ட் ஆகிடுச்சு. உங்களோட பில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது மூலமாக வந்து பே ஆயிரும். உங்களோட பில்லை வந்துட்டு நீங்கள் இது மூலமாக வந்துட்டு பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆயிரும். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பில் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. உங்களோட ஆர்டர் நம்பர், ஆர்டர் அமௌண்ட், அதாவது உங்களோட பில்லிங் அமௌண்ட், கன்சூமர் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது மூலமாக ஈஸியாகவே நீங்கள் வந்துட்டு இதையும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பில்லு வந்து பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 76 rupees கேஷ்பேக் கிடச்சிருக்குது. இப்போது என்னோட மெசேஜில் வந்து இதை காட்டுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா 76 rupees வரைக்கும் எனக்கு கேஷ்பேக் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. பில் பேமெண்ட், ஆட் யுவர் கேஷ்பேக், 76 rupees வந்து எனக்கு என்னோடய அமேசான் ஆப்பில் வந்துட்டு ஆட் ஆகிருக்கும். இது மூலமாக வந்துட்டு நீங்கள் மறுபடி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எனக்கு வந்துட்டு 76 rupees ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா 76 rupees. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0 balance இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் இன்ஸ்டன்ட்லி ஃப்ரம் யுவர் அப்படின்னு போட்டு 76 rupees வந்து எனக்கு பேலன்ஸ் ஆடாயிருக்கு. இது மூலமாக வந்துட்டு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ 76 rupees இருக்குது. மீதி பேலன்ஸ் என்னோடய ஏடிஎம் கார்டிலிருந்து நான் போட்டு இன்னொரு டைம் எப்போது நான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இது மூலமாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு அமேசான் ஆப் மூலமாக வந்துட்டு இந்த பில்லை பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 120 rupees வரைக்கும் உங்களோட லக்கை பொறுத்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.